ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இரண்டாவது வாரத்தில் உலக கண்ணீர் நோய் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் உலக கண்ணீர் அழுத்த நோய் தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துவங்கிய கண்ணழுத்த நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் நிலைய மருத்துவர் மனோஜ்குமார் மருத்துவ அலுவலர் சிவகுமார் உள்ளிட்ட அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு மருத்துவமனை கண் நோய் மருத்துவரும் துறை தலைவருமான சுபாஷ் சங்கரி செய்திருந்தார் இதில் இரண்டாம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயிற்சி செவிலியர்கள் கண்ணீர் நோய் விழிப்புணர்வு தொடர்பான பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மருத்துவமனையில் பேரணியாக புறப்பட்டு கண்ணீர் நோய் தொடர்பான விழிப்புணர்வை கோஷங்களாக எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் இதனையடுத்து மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் பேசுகையில் தமிழகத்திலேயே ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண் நோய் சிகிச்சை அளிப்பதில் அனைத்து உபகரணங்களுடன் முன்னிலையில் உள்ளது என தெரிவித்தார் அதன்பின் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நடத்திய கண் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி செவிலியர்கள் கண் சிகிச்சை பெறும் நோயாளிகள் கலந்து கொண்டனர்